டேஸ்ட் தி டெய்லி. தற்போதைய செய்தி. சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் அன்னை தெரசா அறக்கட்டளையைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாற்றுத் திறனாளிகள், குழந்தைகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தீபாவளி பரிசுகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதனை தற்போதைய செய்தியாக பார்த்து வருகிறோம். இதை பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். கோபால், இந்த நிகழ்வை பற்றிய முழு விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. மணிபாரதி, வணக்கம். தீபாவளி பண்டிகை விரைவில் 31ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதையொட்டி அதிமுகவின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது பசுமை வழிச்சாலை இல்லத்தில் அன்னை தெரசா அறக்கட்டளையைச் சேர்ந்த ஏராளமான மாற்றுத்திறனாளி குழந்தைகள், ஆதரவற்ற குழந்தைகள் என 200க்கும் அதிகமான குழந்தைகளுக்கு தீபாவளி பரிசுகளான பட்டாசு இனிப்புகளை வழங்கி தற்போது இந்த தீபாவளி வாழ்த்துக்களை இந்த சிறு குழந்தைகளுக்கு தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக அண்ணா தொழிற்சங்க பேரவையின் கைத்தறி பிரிவு மாநில துணை செயலாளராக இருக்கக்கூடிய எஸ் எஸ் ஜோதி அவர்களது ஏற்பாட்டில், திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளராக இருக்கக்கூடிய பி வி ரமணா அவர்களது தலைமையில் இந்த தீபாவளி பரிசு பொருட்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது வழங்கி வருகிறார்கள். சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களது செவ்வந்தி இல்லத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய அன்னை தெரசா அறக்கட்டளையில் உள்ள குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் என 250க்கும் அதிகமான இந்த சிறார்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தீபாவளி பரிசு பொருட்களை வழங்கி மகிழ்ச்சியோடு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். பதிலுக்கு ஒவ்வொரு குழந்தைகளும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மிகவும் மகிழ்ச்சியோடு இந்த குழு புகைப்படங்களையும் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மணிபாரதி, விவரங்களுக்கு நன்றி. கோபால், சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் அன்னை தெரசா அறக்கட்டளையைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குழந்தைகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தீபாவளி பரிசுகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதனை தற்போதைய செய்தியாக பார்த்து வருகிறோம்.